அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கூடாயில், கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ண போகிறோம். டெய்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3500 மேலே இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம பையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம 1ஆம் தேதியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட்டு 1 to 15 30 to 40,000 ஒரு ப்ராஃபிட் பண்ணணுன்றத தெளிவாகவே சொல்லியிருந்தோம். 3600 3700 அதுக்கடுத்து 3900 நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஒரு 300 வரைக்கும் அச்சீவ்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில கேப் டவுன்னால் உங்களுக்கு வந்து நம்ம இடையில நிறைய அமௌண்ட் ப்ராஃபிட் பண்ண முடியல. சரிங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் அதிகமாக இருந்தது. அது வந்து ஒரே டைத்தில் இல்லை, ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெய்லியில் வந்து பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு ADX வந்து உங்களுக்கு பையிங் சான்ஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் இறங்கி, அதாவது 400 ஏறிச்சுன்னா அது ஒரு 200 இறங்கி மீண்டும் ரெக்கவர் ஆகுறதுக்கு சான்சஸாக நம்ம நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 3900 இன்னும் 200 வந்து பார்த்திங்க அப்படின்னா 3700 வரைக்கும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே டயத்தில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கனால நம்ம வந்து செல் பண்ணிட முடியாது, பை சான்ஸாக எடுக்கணும். இப்போ 15 ஸ்ட்ராட்டஜி, 15 பொறுத்தளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து என்ட்ரி எடுக்கலாம். பியூர் பாயிண்ட்டு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு ADX ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ 3790 கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தைரியமாக செல் சான்ஸ் எடுக்கலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, மினிமம் ப்ராஃபிட்டில் நம்ம எக்ஸிட் ஆயிடணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா டெய்லியில் வந்து நமக்கு பை சான்ஸ் இருக்குது, 15 செல் சான்ஸ் இருக்குது. இறங்கினாலும் 50 ஏறினாலும் உங்களுக்கு வந்து அதிகமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3790 கீழே நீங்கள் தைரியமாக செல் பண்ணிக்கலாம். ஒரு பை சான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3870 மேலே தான் பை சான்ஸ். ஆனால் செல்க்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். சரிங்களா, டெய்லியில் வந்து பை சான்ஸு 15 செல் சான்ஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுங்க வித் ஸ்டாப்பாஸோட. ஒரு 50 அபவ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிடுறது நல்ல ஒரு விஷயந்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு, ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. இந்த ADX ஸ்ட்ரென்த்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம நேச்சுரல் கேஸு என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா ரேஞ்ச் பவுண்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கிறனால நம்ம பை பண்ணணும். ரெண்டாவது, ADX ஸ்ட்ராங்காக இல்லை. ADX ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒரே நாளில் 10-20 ரெக்கவர் ஆகிடும். அப்போ அது வரைக்கும் என்ன சார் பண்ணோம்னா 15 ஸ்ட்ராட்டஜி. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கனால இன்றைக்கி 203 மேலே பை சான்ஸ் அப்படிங்கிறத குரூப்பில் அனுப்பிச்சது. செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 கீழே போகாத வரைக்கும் நம்ம செல் பண்ண முடியாது. அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும். ஒருவேளை 189 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். பட் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்க முடியுது. இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ADX ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பியூர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 189, இதுக்கு கீழே போச்சுன்னா தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக செல் ஆகும். வாய்ப்புகள் 170 கூட போகலாம், பட் அது வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. சரிங்களா, சரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கோல்டு சில்வர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்டிலிட்டி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா, இப்போ பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு ADX ஸ்ட்ரென்த்து நல்லா தான் இருக்குது. இப்போ 5 ஸ்ட்ராட்டஜி, 15 என்ன பார்க்குறோம், சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு பியூர் பைனிக்கல் ப்ரைஸ் ADX செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ 40 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 48,800 கீழே செல் சான்ஸ் சொல்லிடணும். இப்போ 45 டவுனில் இருக்குது. இப்போ 5 ஸ்டாப் லாஸ் ஆகிச்சு, நம்ம செல் பண்ணோம்னா தாராளமாக பண்ணலாம், தவறு இல்லை. சரிங்களா, அதே டயத்தில் இப்போ தான் மார்க் ஓபன் ஆயிருக்கு. ஒரு 1/2 கழிச்சு நீங்கள் செல் சான்ஸை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்வரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம்.
டெய்லியில் பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு கிரீனில் இருக்குது, ஏஜிஎக்ஸ் பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை சரிங்களா. அப்போ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் என்ட்ரி எடுக்கணும். 64,000 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். 64,000 கீழே போகுது அப்படின்னா 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் நம்ம பார்க்குறோம். இப்போ 15 மினிட்ஸில் பொறுத்தளவுக்கு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு எல்லாமே ஓகே. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ 64,000 கீழே போச்சுன்னா நீங்கள் தைரியமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். 57,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது சரிங்களா. அப்போ ரொம்ப சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வரில் மினி பண்ணுங்கள், கூடாயில் பண்ணுங்கள், நேச்சுரல் கேஸ் பண்ணுங்கள். மற்றது காப்பர் அண்ட் நிக்கல் சேம் தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு காப்பரை நம்ம செக் பண்ணிடலாம். அதிக ரிஸ்க் இருக்கிறனால நம்ம அதிகமாக அதை ட்ரேட் பண்ணுறதில்ல. இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை சான்ஸ் இருந்தது. ஆனால் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாதனால சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 597 கீழே போகாத வரைக்கும் உங்களுக்கு பையில் தான் இருக்கணும் சரிங்களா. இப்போ அந்த டயத்தில் இப்போ 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 3 மினிட்ஸ் என்ன சொல்லுது, இப்போ வந்து 609 மேலே தான் ஒரு பை சான்ஸ், அதுக்கு மேலே தான் நம்ம பை பண்ணணும், அது வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது சரிங்களா. இந்த மாதிரி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக நம்ம என்ட்ரி ப்ளஸ் எக்ஸிட் எல்லாமே வந்து நம்மளாவே தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அமையுன்றதை எதிர்பார்க்குறோம். இது எந்தளவுக்கு அச்சீவாக இருக்கும் அப்படிங்கிறத ஈவினிங் மற்றும் இல்லை சந்திப்போம். பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக்கில் பெரிய மூமெண்ட் இல்லை, இந்த வாரத்தில் நம்ம பண்ணலாம். ஆப்ஷன்ஸும் சரி ஃபியூச்சரும் பெரிய மூமெண்ட்டு இல்லை சரிங்களா. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். எப்போ எனி டைம் உங்களுக்கு கிராஸ் ஆகும், ஏன்னா ஹையில் இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுங்க. ஈவினிங் வந்து எந்தளவுக்கு அச்சீவாக இருக்குங்கிறத மற்றும் இல்லை சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.